இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதற்கு 12ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தின் போது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கு, முக்கியமாக இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் தொகையில் 52% பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீடு செய்கின்ற மொத்த பணத்தில் 52% பெண்கள் அபிவிருத்திக்காக, பெண்களின் நலனுக்காகவே ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் நினைக்கின்றோம், இந்த இலங்கையில் வாழ்கின்ற மக்களில் 1/3 பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிள்ளைகளின் அபிவிருத்திக்காக, குழந்தைகளின் அபிவிருத்திக்காக அவர்களுடைய கல்வி தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யவும், அவர்களுடைய சுகாதார தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்குமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். ஆனாலும் நாங்கள் கண்டுகொண்ட விடயமானது, இதுவரையும் இலங்கையில் வரவு செலவு திட்டத்தில் பண ஒதுக்கீடு செய்யும் போது ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் பிரித்து பார்க்கும் போது, இந்த வரவு செலவு திட்டத்தில் இலங்கையில் எதிர்காலத்துக்கு, அதாவது 2022ஆம் ஆண்டுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கின்ற மொத்த பணத்தில் பாரிய பங்கினை 5 பேருக்குடைய, அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களுக்கு, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு, சமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு, சசீந்திர ராஜபக்ஷ அவர்களுக்கு மற்றும் நாமல் ராஜபக்ஷ என்கின்ற இந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் 5 பேருக்கிடையில் பாரிய அளவை பணத்தை செலவிட்டு கொண்டு அவர்களுடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். அப்படியாக இருக்கும்போது மக்கள் நலனுக்காக இந்த பணத்தை செலவிட முடியாது. கடந்த தேர்தல் காலத்தில் அவர்கள் 60 ரூபாய்க்கு 1 கிலோ பருப்பு, மற்றது 100 ரூபாய்க்கு கொடுப்பதாக கோரி ஆட்சியில் அமர்ந்த, ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போதைய 1 கிலோ பருப்பு 280 ரூபாவாகவும், செமெண்டின் ஒன்றின் விலை 360 ரூபாகவும் இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், அப்போது வாக்குகளை வசூலிக்கும் போது, வாக்குகளை மக்களிடமிருந்து சுரண்டும் போது விலை குறைவாக கொடுக்க முடியுமாக இருந்தால், இப்போதைய நெருக்கடி காலத்தில் இந்த மக்களுக்கு இவ்வாறான நிவாரணங்கள் வழங்க முடியாதது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். அதாவது அவர்களுடைய உறவினர்களுக்கு, வியாபார உறவினர்களுக்கு சகல வரி சலுகைகளையும் செலுத்திவிட்டு மக்களிடம் சுரண்டுகின்ற இந்த பொருளாதார திட்டத்தை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். இவ்வாறான பொருளாதார திட்டத்தின் மூலமாக எந்த விதத்திலும் மக்களுக்கு ஒரு தேவைப்படுகின்ற வகையிலான நிவாரணம் வழங்கவோ, ஒரு ஆறுதல் வழங்கவோ முடியாது இந்த அரசாங்கத்திற்கு. நாங்கள் கூறுகின்றோம், முடியும் வரை இந்த மக்களுக்கு இந்த காலத்தில், இன்னும் 3 வருடங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது, இந்த காலத்தில் மக்களுக்கு வாழ விடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இல்லாவிட்டால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் பெண்களாக அணிதிரண்டு வீதிகளில் இறங்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பதையும் நாங்கள் விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் முக்கியமாக பார்த்தோம் என்றால், தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வு நிலை, அவர்களுடைய அன்றாட வாழ்வில் கிடைக்கின்ற அந்த சொற்ப சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கின்றார்கள். வீடு வசதிகள் இல்லாத, குடிநீர் வசதிகள் இல்லாத இந்த மக்களுக்கு அவர்களுடைய பாடசாலை மாணவர்களின் கல்வியை கட்டியெழுப்புவதற்கு போதுமான அளவு இந்த வருமானம் அமைவதில்லை. ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஆன்லைன் கல்வி முறை, இதாவது 3 வருடங்களாக சீர்குலையப்பட்டிருக்கின்ற இந்த கல்வியிலிருந்து அவர்களை கட்டியெழுப்பதற்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த அரசாங்கம் அதற்கான துரித நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற மக்களுடைய மீள குடியேற்றுவதற்கு தேவையான வசதிகளை எடுப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது இந்த அரசாங்கம். இந்த வரவு செலவு திட்டத்தினூடாகவும் அவர்களுக்கு அவர்களுடைய அபிவிருத்திக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க, குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க, அது மட்டுமல்லாமல் மின்சார வசதிகள், ஆன்லைன் கல்வி முறை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த எரிவாயுகளின் விலை அதிகரிப்பு மற்ற புறத்தில் இருக்கின்றது. இந்த எரிவாயுகளுக்கு நிகர்வாக மண்ணெண்ணை பாவிக்கின்ற பெருமக்கள் தான் தோட்ட மக்களாக இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் இந்த மண்ணெண்ணை பாவிப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். இந்த மண்ணெண்ணையின் விலை உயர்வும் பற்றாக்குறையின் காரணத்தால் அவர்கள் அனைவருமே இவ்வாறு மண்ணெண்ணை தேடி அலைவதற்கு, எரிவாயுகளை தேடி அலைவதற்கு, அது மட்டுமல்லாமல் விறகு தண்ணீர் தேடி அலைவதற்கு நேரிட்ட இந்த சூழலில் இந்த இலங்கை வாழ்கின்ற பெண்களுடைய அவல நிலைக்கு தீர்வு காண்பதற்காகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏதாவது துரித நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வீதி இறங்குவோம் என்று நாங்கள் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.